அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். அசுர வேகத்தில் தாக்கும் மொக்கா புயல் தமிழகத்தில் நெருங்கும் ஆபத்து. இன்றைய நாட்கள் மே மாதம் 9 எந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்கடலில் உருவாகியுள்ள மொக்கா புயல் அடுத்த 2 எந்த பகுதியை தாக்கும் என வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதனை தொடர்ந்து கடந்த 7 தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மொக்கா என அழைக்கப்படும் இப்புயல் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொக்கா புயல் மத்திய வங்கடல் உருவாகி இருப்பதால் மேற்கண்ட அனைத்து விஷயங்களுக்கும் புயல் உருவாவது உறுதியாகியுள்ளது. மேலும் இப்புயல் தமிழகத்தை பெரிதாக பாதிக்காது என்றாலும் ஒரு இடங்களில் அடுத்த 48 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போதுள்ள தாழ்வான காற்றழுத்தம் உருவாகியிருக்கும் நிலையில் இதன் பயணத்தை கணிக்க முடியாது என்றாலும் ஒடிசாவில் பெரும்பாலும் தாக்கம் ஏற்படும் என தற்போது கணிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா அல்லது ஆந்திரப்பிரதேசம் இடையே எங்காவது ஓரிடத்தில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். பெரும்பாலும் வடக்கு ஆந்திரா பகுதியில் அதிகமாக இருப்பதால் பாதிப்பு ஏற்படலாம் அறிவிக்கப்பட்டனர். மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலத்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சில பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வும் அறிவிப்பின்படி கடலோர பகுதியில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும். தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.